வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பயாலஜி தமிழ். நாம இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, டிஎன்பிஜிடிஆர்பி ஜுவாலஜியில ஃபிஃப்த் யூனிட் அதாவது ஜெனெட்டிக்ஸ் பார்க்க போறோம். இந்த ஜெனெட்டிக்ஸ்ல நம்ம கலர் பிளைண்ட்னஸ் அண்ட் ஹீமோஃபிலியா டாபிக் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம இதோட முன்னாடி பார்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ். அந்த செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ்ல எக்ஸ் லிங்க்டு ரிசஸிவ் டிசீஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுல ஒன்னு வந்து கலர் பிளைண்ட்னஸ், இன்னொன்னு வந்து ஹீமோஃபிலியா. இது ரெண்டுமே எக்ஸ் லிங்க்டு ரிசஸிவ் டிசீஸ் தான் பார்க்க போறோம். ஸோ செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸை நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா, அந்த டாபிக் நீங்க பார்க்கலன்னா, இந்த இடத்துல வரக்கூடிய ஐ பட்டனை நீங்க கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இதை பாருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளோட வீடியோவில் வந்துட்டு ஒரு சிலபஸ் தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அந்த வகையில் சாரி, இதில் நான் பார்ட் என்னன்றதை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இதில் வந்து நம்ம ஜெனெட்டிக்ஸ், ஜீன் இன்ட்ராக்ஷன், மல்டிபிள் அலீல்ஸ் இதெல்லாமே பார்த்துட்டோம். இப்போ வந்து குரோமோசோம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த குரோமோசோம்லேயே ரீகாம்பினேஷன் அண்ட் இட்ஸ் மாலிகுலர் மெக்கானிசம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க, அந்த ரீகாம்பினேஷன் அண்ட் இட்ஸ் மாலிகுலர் மெக்கானிசம் அண்ட் குரோமோசோம் இதில் இருந்து இருக்கிறது தான் பார்க்க போகிறோம். லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவர் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி இந்த சைட்டோபிளாஸ்மிக் ஜீன்ஸ் அண்ட் தேர் எக்ஸ்பிரஷனும் கூட பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் அந்த கலர் பிளைண்ட்னஸை பற்றி பார்க்க போகிறோம். கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னாலே தமிழில் வந்துட்டு நம்ம நிறக்குருடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிறக்குருடு நோயை அதாவது கலர் பிளைண்ட்னஸை யார் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா, 1911 வில்சன் அப்படிங்கிறவர் தான் முதல் முதல்ல இந்த நிறக்குருடு நோயை வந்து கண்டுபிடிச்சார். அதாவது நம்மளோட கண்ணுக்குள்ள ரெட் கலரை வந்து பார்க்க முடியல அப்படின்னா, நம்மளோட கண் வந்து மோஸ்ட்லி நிறைய கலர்ஸ் எல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக நிறைய கோன் செல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அப்படி நம்மளோட கண்ணால ரெட் கலரை வந்து கரெக்டா டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியல அப்படின்னா, அது வந்து நம்ம புரோட்டனோபியா அப்படின்னு சொல்வோம். அதே மாதிரி ப்ளூ கலரை நமக்கு கரெக்டா டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்மளால ஐடென்டிஃபை பண்ணி பார்க்க முடியல அப்படின்னா, அதை வந்து நம்ம ட்ரைட்டனோபியா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கிரீன் கலரை நமக்கு பிரித்து பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாக்க, டியூட்ரனோபியா அப்படின்னு சொல்லி, மேஜரான ரெட் கிரீன் ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த த்ரீ கலர்ஸ் நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியலன்னா இந்த நேம்ஸை நம்ம மனப்பாடம் பண்ணிச்சுக்கிறோம். ஆனால் நம்மளோட கண் வந்து நிறைய, இந்த மூணு கலர் மட்டும் கிடையாது, நிறைய வகையான கலர்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். அதுக்காக நம்மளோட கண்ணில் வந்துட்டு குச்சி செல்கள், கூம்பு செல்கள் அப்படின்லாம் படிச்சிருப்போம்ல, அந்த கோன்ஸ் அந்த கோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கூம்பு செல்கள் வந்துட்டு நிறைய இருக்குது. ஸோ நம்மளோட கண்ணால 160 மேற்பட்ட கலரை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். ஒரு ஃபீமேல இந்த கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, ஃபீமேல்ஸ்ல வந்து ரெண்டு ஜீனும் ரெசசிவ் கண்டிஷன்ல இருந்துச்சுன்னு சொன்னாக்க, அவங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் டிசீஸ் வரும். அதே மாதிரி மேல்ஸா இருந்தா ஒரே ஒரு ஜீன் மட்டும் ரெசசிவ் ஜீனா இருந்ததுன்னா அவங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் வரும். அதாவது இந்த டிசீஸை நான் சொல்லும் போதே என்ன சொன்னேன், எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் ஜீன் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப எக்ஸ் ஜீன் அப்படிங்கிறது ஒரு செக்ஸ் குரோமோசோம். ஃபீமேல பார்த்தோம்னா ரெண்டு எக்ஸ் குரோமோசோம் இருக்கும், மேல பார்த்தா ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கும். அப்ப அந்த ஒரு எக்ஸ் குரோமோசோமும் அஃபெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் வந்துடும். ஆனா ஃபீமேல அப்படி கிடையாது, ஃபீமேல ரெண்டு எக்ஸ் குரோமோசோம் இருக்கு, அதுல ஒரு எக்ஸ் குரோமோசோம் வந்து ரெசசிவா இருந்து ஒரு எக்ஸ் குரோமோசோம் நார்மலா டாமினா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, அவங்க வந்து கேரியர் ஃபீமேலா தான் இருப்பாங்களே தவிர அஃபெக்டட் ஃபீமேலா இருக்க மாட்டாங்க, நிறக்குருடு உடையவராக இருக்க மாட்டாங்க. அதுதான் நாம இங்க சொல்லியிருக்கோம், போத் ஜீன் இஸ் ரெசசிவ் இன் ஃபீமேல். ஃபீமேல ரெண்டு ஜீனும் ரெசசிவா இருந்தா கலர் பிளைண்ட்னஸ், மேல ஒரே ஒரு ஜீன் ரெசசிவா இருந்துச்சுன்னு சொன்னாக்க அவங்களும் கலர் பிளைண்ட்னஸ்ல வருவாங்க. இதுக்காக நாம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போறோம். என்னன்னு சொல்லி பார்த்தாக்க, நார்மல் ஃபீமேல் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு எக்ஸ் குரோமோசோம் இருந்தா அவங்க தான் வந்து ஃபீமேல், அது வந்து நார்மல் ஃபீமேல். கலர் பிளைண்ட் மேல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, ஒரே ஒரு எக்ஸ் இருந்துச்சு, ஒரு எக்ஸும் ஒரு ஒய்யும் இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு மேல்.
இப்போ இவங்களோட இதை வந்து நம்ம கேமிட்ஸை வந்து செப்பரேட் பண்றோம். அதாவது இந்த கலர் பிளைண்ட்னஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஜீன் இருக்குது இல்லையா, அதை நம்ம சி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ கேப்டல் சி அப்படின்னா இது வந்து டாமினன்ட் ஜீன். ஸ்மால் சி அப்படின்னு இருந்துச்சுன்னா இது வந்துட்டு ரெசசிவ் ஜீன். அந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து ரெட் கலர் கொடுக்கறதுக்கு மறந்துட்டேன், இப்போ கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ ரெட் கலர்ல இருக்கிறது வந்துட்டு நமக்கு ரெசசிவா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து டாமினன்ட் ஜீன், இது வந்து ரெசசிவ் ஜீன். மேல பார்த்தோம்னா ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்கு, அதுவும் ரெசசிவ் கண்டிஷன்ல இருக்கு. இப்போ அதோட கேமிட்ஸை நம்ம பிரிச்சுக்கிட்டோம். அது பார்த்தோம்னா ஒரு எக்ஸ் குரோமோசோம், இன்னொரு எக்ஸ் குரோமோசோம். இங்க இருக்கிற ஒரு சி ஜீன், இன்னொரு சி ஜீன் இங்க பிரிச்சிருக்கோம். அதே மாதிரி கலர்பிளைண்ட் மேல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ் குரோமோசோமும் இங்க பிரிச்சிருக்கோம், ஒய் குரோமோசோம் இங்க கொண்டு வந்துட்டோம். இந்த எக்ஸ்ல தான் சி அப்படிங்கிற ஜீன் வந்துட்டு ரெசசிவ் கண்டிஷன்ல இருக்கு, ஒய் குரோமோசோம்ல இந்த கலர் பிளைண்டுக்கான ஜீன் வந்துட்டு இல்ல, அதனால இங்க நம்ம எம்டியா ஒய் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கிராஸ் பிரீட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல பார்த்தோம்னா இதை கிராஸ் பிரீட் பண்ணும்போது இந்த எக்ஸ் குரோமோசோமும் இந்த எக்ஸ் குரோமோசோமும் கம்பைன் ஆகுச்சுன்னா ரெண்டு எக்ஸ் வந்துருது. இங்க இருக்கிற கேபிட்டல் சியும் இங்க இருக்கிற ஸ்மால் சியும் இங்க வருது. அப்ப ஃபீமேல பார்த்தோம்னா ஒரே ஒரு சி மட்டும் இருப்பாங்க. அதே இங்க இருக்கக்கூடிய எக்ஸ் குரோமோசோமும் இந்த ஒய் குரோமோசோமும் கம்பைன் ஆகும்போது அந்த மேலுக்கும் அந்த டிசீஸ் வராது. ஸோ ஹி இஸ் ஆல்சோ நார்மல் மேல். இதுதான் F1 ஜெனரேஷன். இதே F2 ஜெனரேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த F1 ஜெனரேஷன்ல கிடைச்ச கெரியர் ஃபீமேலையும் ஒரு நார்மல் மேலையும் நம்ம கிராஸ் பிரீட் பண்றோம். அப்படி நார்மல் மேலையும் சேர்த்து கிராஸ் பிரீட் பண்றபோது ஃபர்ஸ்ட் F1 ஜெனரேஷனுக்காக, அதாவது முதல் தலைமுறைக்காக நம்ம என்ன பண்றோம், கேமிட்ஸ் செப்பரேட் பண்ணிக்கிறோம். கேமிட்ஸ் செப்பரேட் பண்ணிக்கும் போது ஓகே, இப்படி நம்ம கேமிட்ஸ் வந்து இதோட செகண்ட் ஜெனரேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் நம்ம பார்த்தோம், அதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை நம்ம கிராஸ் பிரீட் பண்றோம். ஸோ செகண்ட் ஜெனரேஷனுக்காக நம்ம கேமிட்ஸ் செப்பரேட் பண்ணிக்கிறோம். இந்த கேபிட்டல் எக்ஸும் கேபிட்டல் சியும், இந்த எக்ஸ் குரோமோசோம்ல சி அல்லீல் கேபிட்டல் டாமினன்ட் அல்லீல் இருக்கு, இந்த எக்ஸ் குரோமோசோம்ல ரெசசிவ் அல்லீல் இருக்குது. அதே இந்த நார்மல் மேல பார்த்தோம்னா எக்ஸ் குரோமோசோம்ல மட்டுமே இருக்கக்கூடிய டாமினன்ட் ஜீன் சி, ஒய் குரோமோசோம் எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை நமக்கு F2 ஜெனரேஷனுக்காக கிராஸ் பிரீட் பண்றோம். அப்படி கிராஸ் பிரீட் பண்ணும்போது இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் டாமினன்ட் அல்லீல்ஸ் வச்சுட்டு இருக்கு, அதனால அது இங்க வந்து சேரும்போது டாமினன்ட். அதனால இவங்க நார்மல் ஃபீமேல், ரெண்டுமே டாமினன்ட் அல்லீலா இருக்கு, அதனால இவங்க வந்துட்டு நார்மல் ஃபீமேல் அப்படின்னு சொல்றோம். அதே இந்த எக்ஸ் குரோமோசோம் வந்துட்டு இது கூட போய் சேர்றதுக்கு பதில் இந்த ஒய்யோட போய் சேர்ந்துச்சுன்னு சொன்னாக்க அவங்க வந்து நார்மல் மேலா இருப்பாங்க, ஒரே ஒரு சி மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த ரெண்டாவது கேமிட்டை எடுத்துக்கிறோம், இது வந்து ரெசசிவ் ஜீனை வச்சுட்டு இருக்கக்கூடிய குரோமோசோம், இந்த எக்ஸ் குரோமோசோம். இந்த எக்ஸ் குரோமோசோம் என்ன பண்ணுது, இந்த எக்ஸ் குரோமோசோமோட போய் சேரும்போது ஒரு இங்கிருந்து வரக்கூடிய சி, மேல்கிட்ட இருந்து வரக்கூடிய சி வந்து டாமினன்ட் ஜீனா இருக்கிறதுனால ஒரு டாமினன்ட்டும், ஃபீமேல்கிட்ட இருந்து வந்த அந்த கெரியர் ஃபீமேல் கிட்ட இருந்து வந்த ஒரு ரெசசிவ் ஜீன் இங்க வந்து சேருது. அதனால இங்க ஒன்னு மட்டும்தான் ரெசசிவ் கண்டிஷன்ல இருக்கிறதுனால அந்த ஃபீமேல் வந்து டிசீஸ் கெரியரா இருக்கிறாங்க. அதே இந்த ரெசசிவ் எக்ஸ் குரோமோசோமானது இந்த நார்மல் மேனோட ஒய் குரோமோசோமோட ஆட் ஆகும்போது இந்த எக்ஸ் குரோமோசோம்ல வந்துட்டு ரெசசிவ் கண்டிஷன் இருக்கு, ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கு, அதுவும் ரெசசிவ் கண்டிஷன்ல இருக்கு. அதனால அந்த மேல் வந்து நம்ம கலர்பிளைண்ட் மேல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப டிசீஸ் யாருக்கிட்ட இருந்து யாருக்கு வந்திருக்குது, நார்மல் ஒரு மேலும் கலர்பிளைண்ட் மேலும், நார்மல் ஃபீமேலும் கலர்பிளைண்ட் மேலும் மேரேஜ் பண்ணிக்கும் போது யாரு இந்த டிசீஸால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க அந்த கிராண்ட் சன் மேல்கிட்ட இருந்து மேலுக்கு தான் டிசீஸ் வந்துச்சு. யார் வழியா வந்துச்சு, இந்த டாட்டர் வழியா, மேல்கிட்ட இருந்து டாட்டர் வழியாக இந்த கிராண்ட் சன்னுக்கு வந்துச்சு. அதாவது தந்தையிடம் இருந்து மகள் வழி பேரனுக்கு தான் இந்த டிசீஸ் வந்துட்டு வரும்.
இந்த கலர் பிளைண்ட் டிசீஸ் இது இந்த கண்டிஷன்ல, அதுக்காக மேலுக்கு மட்டும்தான் வரும், ஃபீமேலுக்கு வராதுன்னு சொல்ல முடியாது. அது அடுத்த கண்டிஷன்ல நான் மறுபடியும் காமிக்கிறேன். இப்போ இதை வந்து நீங்க சில பேருக்கு இந்த மாதிரி கோடு போட்டு உங்களுக்கு இந்த கேமிட்ஸை வந்து கனெக்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றோம், அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னு சொன்னாக்க, இந்த பக்கம் வந்து நான் செக்கர் போர்டு கொடுத்துருக்கேன். செக்கர் போர்டு அப்படிங்கிறது இந்த கேமிட்ஸ், இந்த பக்கம் இருக்கக்கூடிய கேமிட்ஸை நான் இங்க பிளேஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த கேபிட்டல் சி, கேபிட்டல் சி இங்க வந்துருச்சு. இந்த ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் சி அப்படிங்கிறது நான் இங்கே கொடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் சி வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன், இந்த ஒய் வந்து இங்கே இருக்கு. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி இங்கே போடுறோம். இங்கே இருக்கிற எக்ஸும் இங்கே இருக்கிற எக்ஸையும் சேர்த்தோம்னா ரெண்டு எக்ஸ். ஸோ ரெண்டு எக்ஸ், இங்கே ஒரு கேபிட்டல் சி, இங்கே ஒரு கேபிட்டல் சி, இங்கே கேபிட்டல் சி. அதே மாதிரி இங்கே இருக்கிற கேபிட்டல் எக்ஸும் இங்கே இருக்கிற ஸ்மால் எக்ஸும் இங்கே கொடுத்தாச்சு. இங்கே இருக்கிற கேபிட்டல் சியும் ஸ்மால் சியும் இங்கே வந்துருச்சு. அதுக்கு வந்துட்டு நான் வந்து கலர் கொடுக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் நான் இப்போ கொடுத்துட்டேன் ஸ்மால் சி அப்படின்னு சொல்லி. ஓகே, அதே மாதிரி இந்த எக்ஸும் இந்த ஒய்யும் சேரும்போது மேல் இங்க மட்டும்தான் ஒரு சி இருக்கு, அது இங்க வந்துருச்சு. இந்த எக்ஸும் இந்த ஒய்யும் சேரும்போது இங்க ஸ்மால் எக்ஸ், இங்க ஒய், சாரி இது வந்து ஸ்மால் சி வரணும், நான் மாத்தி கொடுத்துருக்கேன். திஸ் இஸ் அ ஸ்மால் சி டிசீஸ் கேரியர். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, இது வந்துட்டு இது வந்து வந்து ஒரு நார்மல் ஃபீமேல், இது வந்துட்டு கேரியர் ஃபீமேல், இது வந்துட்டு ஒரு நார்மல் மேல், இது அஃபெக்டட் ஃபீமேல். அதுதான் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ செகண்ட் கண்டிஷன் பாக்குறோம். செகண்ட் கண்டிஷனை பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப சான்சஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, எக்ஸ் ஒய் பார்த்தோம்னு சொன்னாக்க, இந்த மேலுக்கும் ஃபீமேலுக்கும் 50-50 சான்சஸ் தான் இருக்கு. இந்த ஃபீமேல் வந்து 50% 50-50 சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது இந்த பாதி பேர் வந்து அஃபெக்ட் ஆகுறது இல்லை, நார்மலா இருக்காங்க. இந்த 50% தான் வந்து கலர் பிளைண்டுக்குள்ள வராங்க. அதுலயும் இந்த 50% நம்ம ரெண்டா பிரிச்சுக்கிறோம். ஏன்னா இதுல 25% கேரியரா இருக்காங்க, இந்த 25% வந்துட்டு கலர் பிளைண்ட் மேலா இருக்காங்க. அதை நம்ம மறுபடியும் பார்க்கிறோம். அப்போ XY அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, நார்மல் மேல் 50%, நார்மல் கலர் பிளைண்ட் மேல் 50% சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ஃபீமேல் நார்மல் வந்து 50% இருக்காங்க. பாக்கி இருக்கிற 50%ல பார்த்தோம்னு சொன்னாக்க, டோட்டலாக எடுத்துக்கிட்டோம்னா அதில் 50% வந்து ஃபீமேல் நார்மலாக இருப்பாங்க, 25% மேல்ஸ் வந்துட்டு நார்மலாக இருப்பாங்க, 25% மேல்ஸ் வந்துட்டு கலர் பிளைண்ட் மேலாக இருப்பாங்க. இப்போ இந்த டிசீஸ் யாருக்கிட்ட இருந்து யாருக்கு போச்சு? அப்பாட்ட இருந்து மகளுக்கு போச்சு. மகள் வந்து கேரியரா இருந்தாங்க, மகள்கிட்ட இருந்து கிராண்ட் சன் வந்து அஃபெக்ட் ஆனாங்க. இந்த மாதிரி தந்தையிடமிருந்து மகள் வழி பேரனுக்கு நோய் கடத்தப்படுறதுக்கு பேரு தான் கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது குறுக்கு மறுக்கு மரபு கடத்தல் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். இதே இன்னொரு கண்டிஷன் நம்ம இப்ப பார்க்க போறோம். இன்னொரு கண்டிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, ஒரு கலர் பிளைண்ட் ஃபீமேல எடுத்துக்கிறோம். கலர் பிளைண்ட் ஃபீமேல்லாம் யாரு? ரெண்டு ஜீனுமே வந்து ரெசசிவ் கண்டிஷன்ல இருந்தா அவங்க தான் கலர் பிளைண்ட் ஃபீமேல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் எக்ஸ் ஆர் ஆல்சோ ஸ்மால் எக்ஸ். இங்க பார்க்கும்போது சின்னதா பெருசா வந்த மாதிரி தெரியுது எனக்கு, அதனால இந்த எக்ஸுமே வந்து சின்னதா தான் வரையறோம். ஓகே, இப்போ நார்மல் மேலோட நம்ம இந்த கலர் பிளைண்ட் ஃபீமேல வந்து கிராஸ் பிரீட் பண்றோம். நார்மல் ஃபீமேல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து டாமினன்ட் ஜீன் ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம்ல மட்டும்தான் இது இருக்குது, அதுவும் டாமினன்ட் கண்டிஷன்ல இருக்கு. இப்போ இவங்களோட அந்த கேமிட்ஸை நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கிற ஒரு ஸ்மால் எக்ஸும் ஸ்மால் சியும் இங்கே, இங்கே இருக்கிற ஒரு ஸ்மால் எக்ஸும் ஸ்மால் சியும் இங்கே வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே வந்து எக்ஸையும் ஒய்யையும் நம்ம செப்பரேட் பண்ணி பிரிச்சிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு போட முடியலன்னா நீங்கள் செக்கர் போர்டு வச்சு போட்டு பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்மால் சியும் இந்த கேபிட்டல் சியும் சேர்ந்து, கேபிட்டல் சி ஸ்மால் சி, இந்த ஃபீமேல் பார்த்தா நார்மலாக தான் இருப்பாங்க, ஆனால் கேரியர் டிசீஸாக இருப்பாங்க, டிசீஸை கேரி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த எக்ஸ் குரோமோசோம் ஒய்யோடு சேர்ந்துச்சுன்னா அந்த மேல், அது இப்போ மேலில் ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்குது, அந்த எக்ஸும் ரெசசிவ் கண்டிஷனில் இருக்குது, அதனால இந்த மேலே கலர் பிளைண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இவங்களோட இது வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பேரண்ட்ஸு, இது வந்து கேமிட்ஸு, இது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். இதே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை நம்ம அப்படியே கிராஸ் ப்ரீட் பண்ணுறோம். கிராஸ் ப்ரீட் பண்ணி செகண்ட் ஜெனரேஷன் எப்படி வருதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ கெரியர் ஃபீமேல் அண்ட் அஃபெக்டட் மேல், கெரியர் ஃபீமேல் அண்ட் அஃபெக்டட்
மேல், அதாவது கலர் பிளைண்ட் மேனையும் கேரியர் ஃபீமேலையும் நம்ம கிராஸ் பிரீட் பண்றோம். அதுக்காக நம்ம இந்த கேமீட்ஸ் செப்பரேட் பண்ணிக்கிட்டோம். அதாவது கேபிட்டல் சியும் எக்ஸ் கேபிட்டல் எக்ஸும், இந்த ஸ்மால் சியும் ஸ்மால் எக்ஸும் இங்க, இங்க ஸ்மால் எக்ஸும் சி ஸ்மால் சியும் இங்க, இந்த ஒய் இங்க வந்துருச்சு. இப்போ இந்த கேபிட்டல் சி ஆனது இந்த ஸ்மால் சியோட சேர்ந்துச்சுன்னா ஒரு கேபிட்டல் சி ஒரு ஸ்மால் சி, ஸோ ஒரு ரெண்டு எக்ஸ் இருந்தால் அது ஃபீமேல். ஒரே ஒரு கேபிட்டல் சி இருக்கு, அதனால அந்த ஃபீமேல் நார்மலாக இருப்பாங்க. ஒரு ஸ்மால் சி இருக்கு, அதனால அவங்க கேரியராக இருக்காங்க. அப்போ இந்த டாட்டர் கிராண்ட் டாட்டர் எப்படி இருக்காங்க, நார்மல் பட் கேரியராக இருக்காங்க. இதே எக்ஸ் குரோமோசோம் இந்த ஒய் கூட போய் சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, இங்கே கேபிட்டல் சி இருக்குது, ஒயில வந்து எந்த ஜீனும் இந்த கலர் பிளைண்டுக்கானது இல்லை, அதனால எக்ஸ் ஒய் இந்த மேல் வந்துட்டு நார்மல் மேலாக இருப்பாங்க. அந்த கிராண்ட்சன் இந்த பேரன் நார்மலாக இருப்பான். அடுத்தது ரெசிசிவ் கண்டிஷனில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸை பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ் குரோமோசோமானது இந்த ரெசிசிவ் கண்டிஷனில் இருக்கக்கூடிய மேலோட எக்ஸோட போய் சேரும்போது, அப்போ ரெண்டுமே ஸ்மால் எக்ஸ் ரெண்டுமே ஸ்மால் சி இருக்கக்கூடிய ரெசிசிவ் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் தான் அங்கே ஜாயின் ஆகுது. அது ரெண்டு எக்ஸ் வந்துருச்சுன்னா அது ஃபீமேல், பட் ரெண்டுமே வந்து ரெசிசிவ் கண்டிஷனில் வந்துருச்சு, அதனால இந்த ஃபீமேலை வந்து நம்ம கலர் பிளைண்ட் ஃபீமேல்னு சொல்கிறோம். அடுத்து இந்த ரெசசிவ் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய எக்ஸ் இந்த ஒய்யோட சேர்ந்துச்சுன்னா கலர் பிளைண்ட் மேல்னு வரும். இப்ப நார்மலா 50% பீப்புளும் கலர் பிளைண்ட்ல 50% இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்க 25% ஆஃப் த மேல்ஸ் ஓகே 25% ஆஃப் த மேல் கலர் பிளைண்ட்னஸும் 25% ஆஃப் த ஃபீமேல் கலர் பிளைண்ட்னஸும் 25% ஆஃப் த மேல் நார்மலாகவும் 25% ஆஃப் த ஃபீமேல் கேரியராகவும் இருக்காங்க. இந்த டிசீஸ் யாருக்கிட்ட இருந்து இப்போ வந்தது, பேரண்ட் வந்து மதர் கிட்ட இருக்கக்கூடிய டிசீஸ். மதர் வந்து கலர் பிளைண்ட் ஃபீமேலாக இருந்தாங்கன்னா அது முதல் தலைமுறையில் இருக்கக்கூடிய சன்னுக்கு போகுது. சன்னுக்கு போகும்போது அவங்களும் கலர் பிளைண்ட் ஆகுறாங்க. மதர் கிட்ட இருந்து சன் டைரக்டாக கலர் பிளைண்ட் ஆகுறாங்க. அந்த சன்னுக்கிட்ட இருந்து கிராண்ட் டாட்டருக்கு போகுது. அப்போது தாயிடமிருந்து மகன் வழி பேர குழந்தைக்கு, அதாவது மகள் மகன் வழி மகளுக்கு பேர பெண் குழந்தைக்கு போச்சு அப்படின்னு சொன்னாக்க, இந்த டிசீஸையும் நம்ம கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறோம். ஸோ ஃபீமேலும் இங்கே அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ கிராண்ட்சன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 50% வருது. 50% ஆஃப் த கிராண்ட்சன் எப்படி இருக்காங்க இந்த டிசீஸில், கலர் பிளைண்டாக இருக்காங்க. இன்னொரு 50% ஆஃப் த அவங்க எப்படி இருக்காங்க, நார்மலாக இருக்காங்க. ஸோ டோட்டலி 25% ஆஃப் த ஃபீமேல் கேரியர், 25% ஆஃப் த மேல் நார்மல், 25% ஆஃப் த ஃபீமேல் கலர் பிளைண்ட், 25% ஆஃப் த மேல் கலர் பிளைண்ட் அப்படின்னு சொல்லி வராங்க. ஓகே, இதுதான் வந்துட்டு நாம இப்படின்னு எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம டைஜெனிக் செக்ஸ் லிங்க்டு, அதாவது கிறிஸ் கிராஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். டைஜெனிக் அப்படின்னா என்னன்னா, ஃபாதர் கிட்ட இருந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஃபாதர் கிட்ட இருந்து டாட்டர் கேரியரா வராங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அந்த எக்ஸாம்பிள், அப்பா கிட்ட இருந்து மகளுக்கு போச்சு, மகள் வந்து கேரியரா மட்டும்தான் இருப்பாங்க, மகள் கிட்ட இருந்து கிராண்ட்சனுக்கு போகும், அவங்க அந்த இதுக்கு பேரு தான் நம்ம டைஜெனிக் அப்படின்னு சொல்றோம். டைஜெனிக் செக்ஸ் லிங்க்டு கிறிஸ் கிராஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஜீன் வந்து எங்கிருந்து எங்க பாஸ் ஆகுது, மேல் பேரண்ட் அதாவது அப்பா கிட்ட இருந்து, மேல் பேரண்ட் கிட்ட இருந்து யார் அஃபெக்ட் ஆகுறாங்க, கிராண்ட்சன். ஸோ மேல் பேரண்ட் டு மேல் கிராண்ட்சன், மேல் பேரண்ட் கிட்ட இருந்து மேல் கிராண்ட்சனுக்கு வருது. எப்படி வருது, த்ரூ டாட்டர் ஆஃப் F1 ஜெனரேஷன். இந்த F1 ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய டாட்டர் வழியாக தந்தையிடமிருந்து பேரனுக்கு கடத்தப்படுகிறது இந்த நிறக்குருடு நோய். ஓகே, அடுத்தது செகண்ட் கண்டிஷன், ரெண்டாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அது வந்து டயன்ட்ரிக் அப்படின்னு சொல்றோம். ஏன் டயன்ட்ரிக்னு சொல்றோம், இது அம்மா கிட்ட இருந்து மகன் வழியாக பேர பெண் குழந்தைக்கு போகுது F2 ஜெனரேஷன்ல, அதாவது ஜீன் பாஸ்ட் ஃப்ரம்
ஃபீமேல் பேரண்ட் டு ஃபீமேல் கிராண்ட் டாட்டர். ஃபீமேல் பேரண்ட்லேருந்து இந்த ஃபீமேல் கிராண்ட் டாட்டருக்கு இந்த டிசீஸ் வந்து பாஸ் ஆகுது. எப்படி பாஸ் ஆகுது? த்ரோ த சன் ஆஃப் F1 ஜெனரேஷன். F1 ஜெனரேஷனோட சன் வழியாக இந்த நோயானது கடத்தப்படுது. அதுக்கு பேர் டயன்ட்ரிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டைஜெனிக் அண்ட் டயன்ட்ரிக்னு பார்த்துட்டோம். இது கூட சேர்த்து இன்னொரு ரெண்டு டேர்ம்ஸையும் கூட சேர்த்து பார்த்துட்டு வந்துடலாம். அதில் ஒன்று வந்து ஹொலண்ட்ரிக் அப்படிங்கிறோம். ஹொலண்ட்ரிக் அப்படின்னா என்ன? அப்பாட்டிருந்து மகனுக்கு டிசீஸ் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஹொலண்ட்ரிக்னு சொல்கிறோம். ஏன்னா நான் ஹோமோலோகஸ் பார்ட் ஆஃப் ஒய் குரோமோசோம்னால இது வருது. அதே ஹோலோஜெனிக் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா, மதர்கிட்ட இருந்து டாட்டருக்கு வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஹோலோஜெனிக் அப்படின்னு சொல்வோம். இது வந்து நான் ஹோமோலோகஸ் பார்ட் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம்னால வருது. ஸோ கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இட் இஸ் டியூ டு போத் ரெசசிவ் அல்லீல் இன் ஃபீமேல். ரெண்டு ஃபீமேலில் இருக்கக்கூடிய ரெண்டு அல்லீலும் ரெசசிவ் கண்டிஷனில் இருந்தால் அப்போதான் ஃபீமேல் வந்து கலர் பிளைண்ட்னஸாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒன் ரெசசிவ் அல்லீலின் மேல ஒரே ஒரு அல்லீல் மட்டுமே ரெசசிவ் கண்டிஷன்ல இருந்தாலும் அந்த மேல் அஃபெக்டட் மேலாக தான் கருதப்படும். ஓகே, உங்களுக்கு இந்த டாபிக் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாபிக் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க, இதுல நான் ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். கொஷின் என்ன, கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதாவது இஃப் அ பாய்ஸ் ஃபாதர் ஹேஸ் கலர் பிளைண்ட் அண்ட் ஹிஸ் மதர் ஹேஸ் ஒன் ஜீன் ஃபார் கலர் பிளைண்ட். அதாவது குவஷனை நல்லா புரிஞ்சுக்குங்க. வாட் இஸ் த சான்ஸ் ஆஃப் தட் பாய் வில் இன்ஹெரிட் த டிசீஸ். அந்த பையனுக்கு, அந்த அந்த ஜெனரேஷனில் வரக்கூடிய பையனுக்கு அந்த டிசீஸ் இன்ஹெரிட் ஆகிறதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குது? 0%, 50%, 75%, 100%? அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு எனக்கு கமெண்டில் சொல்கிறீங்க. ஓகே, இதை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணலை, நீங்கள் வீட்டில் வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு பையனோட ஃபாதர் வந்து என்னது, கலர் பிளைண்ட். அப்போ மேல் எப்படி இருக்காங்க, கலர் பிளைண்டாக இருக்காங்க. அண்ட் ஹிஸ் மதர் ஹேஸ் ஒன் ஜீன் ஃபார் கலர் பிளைண்ட். அப்போ மதர் எப்படி இருக்காங்க, கரியர். ஒரு கரியர் ஃபீமேலையும் ஒரு அஃபெக்டட் மேலையும் கிராஸ் ப்ரீட் பண்ணும்போது எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிடைக்குது அப்போ அப்படிங்கிறத நீங்கள் இங்கே எனக்கு கண்டுபிடிச்சி சொல்கிறீங்க. ஓகே, அதுலேயும் ஓகே கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ஹீமோஃபிலியா பார்க்க போகிறோம். ஹீமோஃபிலியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, சாரி, இதில் இந்த மாதிரி நான் நிறைய சம்ஸ் வச்சுருக்கேன். அதை இந்த கலர் பிளைண்ட்னஸில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காகவே நான் ரெண்டு மூணு சம்ஸ் வச்சுருக்கேன். அந்த சம்ஸை வந்து நான் இன்னொரு வீடியோவில் கூட போடுறேன், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு அனுப்புங்க குவஷின்ஸை. இப்போ ஹீமோஃபிலியா பார்க்க போகிறோம். ஹீமோஃபிலியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, ஹீமோஃபிலியா அப்படின்னாக்க இது வந்துட்டு ரத்தம் உறையாமல் பிளீடர்ஸ் டிசீஸ் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நம்ம தமிழ்லையும் ஹீமோஃபிலியா அப்படின்னு தான் இதை வந்துட்டு நம்ம சொல்லுவோம். இதை யார் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா, ஜான் கோட்டோ அப்படிங்கிறவர் 1803 இந்த டிசீஸை டிஸ்கவர் பண்ணாங்க. இந்த டிசீஸை நம்ம பிளீடர்ஸ் டிசீஸ் இல்லைன்னா ராயல் டிசீஸ் அப்படியெல்லாம் சொல்லுவோம். ஏன் இதை வந்து பிளீடர்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம், ஹீமோ அப்படின்னாலே பிளட் அப்படின்னு தானே மீன் பண்ணுவோம். ஸோ லாஸ் ஆஃப் பிளட் டியூ டு டிலேடு பிளட் கிளாட், அங்கே ரத்தம் உறைவதற்கான நேரம் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்குது. சீக்கிரமாக ரத்தம் உறையாம ரொம்ப நேரம் எடுத்துக்குது, பிளட் கிளாட்டிங் வந்து ரொம்ப டிலே ஆகுது, அதனால நிறைய ரத்த இழப்பு ஏற்படுது. அதுக்கு பேர் தான் ஹீமோஃபிலியா அப்படின்னு சொல்றோம். இது எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, டியூ டு போத் ரெசசிவ் ஜீன் இன் ஃபீமேல். ஃபீமேலில் கலர் பிளைண்ட்னஸில் மாதிரியே தான் இந்த ஹீமோஃபிலியாலையும் ஃபீமேலில் வந்து ரெண்டு ஜீனுமே ரெசசிவ் கண்டிஷனில் இருந்தால் தான் ஃபீமேல் அஃபெக்டட். அண்ட் ஒன் ரெசசிவ் ஜீன் இன் மேல், மேலில் வந்து ஒரே ஒரு ஜீன் வந்து ரெசசிவாக இருந்தாலும் அவங்க அஃபெக்டட். ஓகே, ஏன்னா இந்த டிசீஸ் வந்து எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் டிசீஸ், அதனால தான் இது வந்து ஃபீமேலில் ரெண்டு ரெசசிவ் ஜீன் இருந்தாலும் மேலில் ஒரு ஜீன் ரெசசிவ் கண்டிஷனில் இருந்தாலும் இந்த டிசீஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது.
இப்போ ஒரு ஹீமோஃபிலியா இருக்கக்கூடிய ஒரு மேன் வந்துட்டு ஒரு நார்மல் மேனை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க அவங்களோட எஃப் டூ ஜெனரேஷனோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பிங்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்தோன்னா ஒரு ஃபீமேல் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஹீமோஃபிலியாவை ஜீன் ஹெச்ங்கிற எழுத்துல எடுத்துக்கிறோம். நார்மல் ஃபீமேல் அப்படிங்கும்போது ரெண்டுமே கேபிட்டல் ஹெச்ல எடுத்துக்கிட்டோம். அஃபெக்டட் மேல் அப்படிங்கும்போது ஒன்று வந்து ஸ்மால் ஹெச்ல எடுத்துக்கிட்டோம். இப்போ கேமிட்ஸ் பிரிக்கிறோம். கேபிட்டல் ஹெச் கேபிட்டல் ஹெச் அப்படின்னு பிரிச்சாச்சு. மேல வந்து ஒரு ஸ்மால் ஹெச்சும் இன்னொன்று வந்து ஒய் ஜீன்ல வந்து அந்த ஹீமோஃபிலியாக்கான ஜீன் வந்து கேரி பண்ணல, அதனால விட்டுட்டோம். இப்போ எஃப் ஒன் ஜெனரேஷன்ல கிராஸ் பிரீட் பண்ணும்போது இந்த கேபிட்டல் ஹெச்சும் இந்த ஸ்மால் ஹெச்சும் சேரும்போது இங்க வந்து இந்த ஃபீமேல் இவங்க டிசீஸ் கேரியரா இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல. அதே இது இந்த கேபிட்டல் ஹெச்சும் இந்த ஒய்யும் சேரும்போது அங்கே ஒரு ஹெச் தான் இருக்கு, இது நார்மல் மேலா இருக்காங்க. அதே எஃப் டூ ஜெனரேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க எஃப் டூ ஜெனரேஷன்ல நம்ம இந்த புரோஜெனியை நம்ம இதை பிரிச்சு போடுறோம். பிரிச்சு போட்டோம்னு சொன்னாக்க இதை பிரிச்சோன்னா ஒரு எக்ஸும் எச்சும் ஒரு எக்ஸும் எச்சும் அதை நம்ம இங்க போட்டாச்சு. இங்க வந்து எக்ஸ் ஒய் இதனோட கேமிட்ஸ் நான் இங்க பிரிக்கவே இல்லை, பிரிக்காமையே நான் இங்க பிளேஸ் பண்ணிட்டேன். செக்கர் போர்டில் பிளேஸ் பண்ணிட்டோன்னா இங்க ரெண்டுமே கேபிட்டல் எக்ஸ், அதனால இங்க கேபிட்டல் எச், இங்க ஒரு கேபிட்டல் எச்சும் இங்க ஒரு ஸ்மால் எச்சும் இருக்கிறதுனால இங்க வந்துருச்சு. இங்க ஒரு எக்ஸும் ஒய்யும் மேல், இங்க வந்து ஒரு ஒய், இங்க இருக்கிற எக்ஸ் வந்து ரெசிசிவ் கண்டிஷன்ல இருக்கு. ஸோ திஸ் இஸ் நார்மல் மே நார்மல் ஃபீமேல், திஸ் இஸ் கரியர் ஃபீமேல், இது வந்துட்டு நார்மல் மேல், இது வந்து affected male. So 25% of the males வந்துட்டு நார்மலா இருக்காங்க, 25% of the males வந்து கேரியரா இருக்காங்க, 25% of the males வந்து நார்மலா இருக்காங்க, 25% of the female வந்துட்டு sorry male வந்து affected ஆ இருக்காங்க. So இந்த 25% உம் இந்த 25% உம் நார்மலா இருக்காங்க. Okay, இந்த 25 உம் இந்த 25 உம் நார்மலா இருக்காங்க. ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் பார்த்தோம்னா 25% இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 50%, அப்போ 50% நார்மல், இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து 50% வந்து டிசீஸ் அஃபெக்டடாக இருக்காங்க. இதுவே நம்ம டோட்டலில் எடுத்துக்கிட்டோம்னா 25-25 இப்படி பிரித்து காமிச்சிருக்கோம். இதே இது ஒரு ஹீமோஃபிலிக் மேன், உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன், அதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஹீமோஃபிலியாவில் இந்த ஆன்சர், அதில் இந்த ஆன்சர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஹீமோஃபிலிக் மேன், ஒரு ஹீமோஃபிலிக் மேன்னா என்ன? மேனில் ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்கும், ஒரு எக்ஸ் ரெசிசிவ் கண்டிஷனில் இருக்குது, அதனால் அந்த மேன் அஃபெக்டடாக இருப்பாங்க. ஓகே, ஹீமோஃபிலிக் மேன் மேரீஸ் ஏ நார்மல் பட் ஹெட்ரோசைகஸ் விமன். ஹெட்ரோசைகஸ் விமன்னா என்ன? ஒரு ஜீன் டாமினன்ட்டும் ஒரு ஜீன் ரெசிசிவ் கண்டிஷன்ல இருந்தா அவங்கள தான் நம்ம ஹெட்ரோசைகஸ் அப்படின்னு சொல்வோம். ஸோ ஒரு அஃபெக்டட் மேல் ஒரு கரியர் ஃபீமேலை மேரேஜ் பண்ணிக்கும் போது அவங்களோட சன்னுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சி இதோட ஆன்சர் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாக்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னு சொன்னாக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அதே மாதிரி நான் செப்டம்பர் 1st ஒன்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூனிட் 3 மட்டும் ஆன்லைன் கிளாஸ் நிறைய பேர் கேட்டிருந்ததுனால நான் வந்து எஸ்பெஷலி அந்த யூனிட் 3 பயோஸ்டாட் மட்டுமே ஆன்லைன் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். உங்கள் யாருக்காச்சும் அந்த ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னு சொன்னாக்க இந்த பயாலஜி 421@gmail.com அப்படிங்கிற என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். நான் உங்களை பிஃபோர் செப்டம்பர் 1st கேதர் பண்ணிக்கிறேன். இது தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். தமிழில் வேணுங்கிறவங்களுக்கு தனியாக தமிழ்லையும், இங்கிலீஷில் வேணுங்கிறவங்களுக்கு தனியாக இங்கிலீஷ் வெர்ஷன்லையும். இங்கிலீஷ் வெர்ஷன்னா ஃபுல்லி இங்கிலீஷாக இருக்காது, அவங்களுக்கும் நான் தமிழில் சொல்லிக் கொடுப்பேன். அந்த மாதிரி கிளாஸ் வந்துட்டு இருக்கு. ஏன் ஸ்டாட் மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஸ்டாட்டில் 10 question வந்ததுன்னா நீங்கள் 10 mark டெஃபினட்டாக வாங்கலாம் தரவா படித்தா. ஏன்னா இது அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் க்வெஷ்சன்ஸ். நிறைய பேர் இந்த பயோ ஸ்டாட்டை வந்து நீங்கள் ரொம்ப டஃப்பாகவும் ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிற ரீசன்னாலையும், இதில் ஈஸியாக ஃபுல் மார்க் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ரீசன்னாலையும் மட்டுமே நான் இந்த பயோ ஸ்டாட்டை ஆன்லைன் கிளாஸில் எடுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.